ஹலோ எவ்ரிவன், நான் உங்க அஜு. இன்னைக்கு காலையில விடிய காலையிலேயே ஒரு முக்கியமான மேட்ச் நடக்குது. சவுத் அமெரிக்கா ஒன் டோர்னமெண்ட் ஃபைனல் பிரேசில் வெர்சஸ் அர்ஜென்டினா மேட்ச் வேற லெவல் இருந்துச்சு. அதுல அர்ஜென்டினா வின் பண்ணுச்சு. இந்த அர்ஜென்டினா வின் பண்ணதுக்கு முக்கிய காரணம் யாரு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய கேப்டன் மெஸ்ஸி. மெஸ்ஸி யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்டங்கள் என்ன, தன்னோட கஷ்டத்தை கஷ்டமா பார்க்காம தான் விரும்பினதுக்காக ஒரு விஷயத்துக்காக போராடி அதுல வெற்றியும் பெறாரு. அந்த விஷயத்தை பத்தியும் அவர் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களை பத்தியும் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்ப நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் வந்து சேரும். சரி வாங்க, டிலே பண்ணாம லெட்ஸ் பிளே ஃபுட்பால். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபுட்பால்னா ரொனால்டோ, ரொனால்டினோ, பீலே, மொரோடானா, கிறிஸ்டியானோ ரொனால்டினோ, நெய்மர், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மெஸ்ஸி. இதுல மெஸ்ஸி மட்டும் தனியா தெரிய காரணம் என்ன, அவருடைய ஆட்டத்திறன் அப்பேற்பட்டதா பார்க்கலாம். 1987 வருஷம் ஜூன் மாசம் 24 தேதி அர்ஜென்டினால பிறக்கிறாரு. பிறந்ததுக்கு அப்புறம் இவருடைய 4வது வயசுல ஃபுட்பால கால் எடுக்கிறாரு. எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, விளையாட்டு தாறுமாற விளையாடுவார் நினைச்சா இல்ல, அவருக்கு சுத்தமா செட் ஆகல. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, உங்களுடைய பாட்டி நீ நல்லா விளையாடா, சூப்பரா விளையாடா அப்படின்னு என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. என்னடா நான் நல்லா விளையாடல, அப்பவும் பாட்டி என்கரேஜ் பண்றாங்க, அப்ப எனக்குள்ள ஏதோ இருக்குன்னு முடிவு பண்ணிட்டு அதுக்குண்டான பயிற்சிகளை மேற்கொள்றாங்க. அப்பதான் நோவல் ஓல்டு ஸ்கூல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளப்ல ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணி விளையாட ஆரம்பிக்கிறாரு. விளையாடும் போது என்ன, தாறுமாறா விளையாடுறாரு. அந்த குறிப்பிட்ட காலங்களில் 500 கோல்களுக்கு மேல போட்டுறாரு. இந்த நிலைமையில ஒரு அதிர்ச்சியான செய்தி, அவங்களுடைய பாட்டி மெஸ்ஸி தன்னுடைய 10வது வயதுல இழந்துடுறாரு. அதனால ரொம்ப டவுன் ஆயிடுறாரு. அப்போ ஒரு மாதிரி ஃபீல் பண்றாரு. அப்போ உணர்றாரு தான் நேசிச்ச விஷயம் ஃபுட்பால், பாட்டி எனக்கு கொடுத்ததும் ஃபுட்பால், அதுல நம்ம சாதிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி இன்னும் தீவிரமா போடுறாரு. அந்த டைம்ல அவங்க பாட்டி தன்னுடைய மகனுக்கு, அதாவது மெஸ்ஸியோட அப்பா கிட்ட ஒரு வாக்குறுதி சொல்லியிருந்தாரு. என்ன பண்றையோ தெரியாது, நீ எப்படியாவது மெஸ்ஸிய ஒரு சிறந்த வீரரா உருவாக்கிரு, அவன் ஆசைப்பட்டதை நிறைவேற்றிரு அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிறாங்க. அவங்களுடைய அப்பாவும் சரி நான் முயற்சி பண்றேன், இதுக்குண்டான வேலையை செய்யறேன்னு சொல்லிட்டு மெஸ்ஸியை கவனிக்கிறதுலயே முழு ஈடுபாட்டோட செயல்படுறாரு. இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கிற சமயத்துல இன்னொரு அதிர்ச்சியான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, மெஸ்ஸியோடைய உடல்நிலை பாதிக்கப்படுது. அதுக்கு முக்கிய காரணம் அவனுடைய வளர்ச்சி. அவரு தன்னுடைய 11வது வயசுல என்ன ஹைட் இருந்தாரோ அதே ஹைட் தான் இப்பவும் கூட இருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு விதமான ஹார்மோன் ப்ராப்ளம்னால அவருடைய வளர்ச்சி தடைபடுது. இதுக்காக டாக்டர் கிட்ட எல்லாம் போறாங்க. டாக்டர் கிட்ட எல்லாம் போய் செக் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு $900 முதல் $1,100 வரை செலவாகும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இந்திய மதிப்புல ஒரு ₹70,000 வரைக்கும் செலவாகும் ஒரு இன்ஜெக்ஷனுக்கு. இப்படி 5 வருஷம் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மெஸ்ஸிக்கா ஏற்கனவே வந்து விளையாட்டில் கவனம் சொல்லணும், பாட்டி வேற இறந்துட்டாங்க, இதெல்லாம் மனசுல ஓடிட்டு இருக்கு, தன்னோட உடலும் இப்படி ஆயிடுச்சு, நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு எல்லாம் இருக்குது. ஆனா அதுல இருந்தும் மீண்டு வர்றாரு, அதுக்குண்டான வேலையை செய்யறாரு. அவங்க அப்பாவும் முடிஞ்ச அளவுக்கு போராடுறாரு. ஒரு கட்டத்துல பணம் கிடையாது, அவங்க அம்மாவும் துப்புரவு வேலை தான் செய்யறாங்க. இந்த நிலைமையில தான் கார்லஸ் அப்படிங்கிறவர் வந்து பார்சிலோனா அணிக்காக நீ விளையாடணும், நான் இந்த கிளப்ல உன்னை ஜாயின் பண்ணி விடுறேன், நீ அதுக்காக மட்டும் விளையாடு, உன்னுடைய மருத்துவ செலவுறம் நாங்க ஏத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன பண்றாரு, சரி இதுதான் நமக்கு சான்ஸ், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெயினுக்கு குடி போடுறாங்க. குடி போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க போய் கிளப்ல போய் இறக்கி விடுறாங்க. இறக்கி விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேட்ச்ல இறக்குறாரு, இறக்குனதுக்கு அப்புறம் கூட விளையாடுறவங்க இல்லைன்றாங்க. என்னடா போய் குள்ள பையனை கூட்டு வந்திருக்கிற, இவனெல்லாம் எப்படி ஆட போறான் அப்படிங்கிறாங்க. நமக்கா செம காண்டாயிருச்சு அப்படின்னு மெஸ்ஸி தலையை பிடிச்சு கொண்டிருக்காரு. சரி இது எனக்கு சரிப்படாது அப்படின்னு நினைக்காம தான் வெந்த வேலை என்ன அப்படின்னு ஒரு முயற்சி செஞ்சு தான் இடத்த தக்க வைக்கிறாரு. அன்னைக்கு விளையாட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு வராரு, வந்து உட்கார்றாரு. வந்தா உடம்பு பூரா வலி, வலிக்கு அப்புறம் அந்த வலியை போக்குறக்காக என்ன பண்றாரு, இன்ஜெக்ஷன் போடுறாங்க. ஏற்கனவே ஹார்மோன் இன்ஜெக்ஷன் வேற, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனை. நைட்டு டே நைட் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்றாரு. ப்ராக்டிஸ் பண்ணி வேர்வையோட வருவாரு, இன்ஜெக்ஷன் போடுவாரு, மறுபடியும் தூங்குவாரு, காலையில ப்ராக்டிஸ் போவாரு. இப்படி தன்னைத்தானே வந்து செதுக்குனாரு. நான் எப்படி இந்த குள்ளத்தன்மை எல்லாம் இருக்கக்கூடாது, எனக்கு குள்ளன்னு யாரும் சொல்லக்கூடாது, நான் மெஸ்ஸி, நான் வேற லெவலு அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாரும் மனசுல வரணும் அப்படிங்கறக்காக உழைக்கிறாரு. இப்படி எல்லாம் உழைச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் அப்புறம் கிளப் மூலமா களமிறக்கப்படுறாரு. அப்ப என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஸ்பெயின்ல பாத்தீங்கன்னா 5 வருஷம் ஆகணும், அப்பதான் அந்த நாட்டுக்காக விளையாட முடியும். ஏன்னா அந்த குடியுரிமை வாங்கினதுக்கு அப்புறம், இப்படி வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மேட்ச், அதாவது இளைஞர்களுக்கான மேட்ச் நடக்குது, அதுல பார்ட்டிசிபேட் பண்றாரு, அதுல கேப்டனாகவும் செயல்படுறாரு, திறமையும் நிரூபிக்கிறாரு. இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கிற சமயத்துல என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய தாய் நாட்டுக்காக விளையாடுறதா இல்ல ஸ்பெயினுக்காக விளையாடுறதா அப்படிங்கிற ஒரு குவஸ்டின் மார்க் அவர் மனசுல வருது. அப்ப முடிவு பண்றாரு, என்ன இருந்தாலும் என்னுடைய தாய் நாடு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்டினாக்காக விளையாடுறாரு. 2005வது வருஷம் அர்ஜென்டினாக்காக விளையாட ஆரம்பிக்கிறாரு. ஹங்கேரி நாட்டுக்கு எதிரான முதல் போட்டியில கிளம்புறப்படுறாரு. முதல் போட்டியில ஒரு அதிர்ச்சி. காரணம் பாத்தீங்கன்னா, முதல் போட்டியில அவருக்கு ரெட் கார்டு கொடுக்குறாங்க.
முதல் போட்டி எப்படி ஆயிடுச்சா அப்படின்னு டிப்ரெஷன் ஆகாம தன்னை தானே செதுக்கிறாரு. இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கிற டைம்ல 2006-2010 உலகக்கோப்பை நடக்குது. இதுல காலிறுதியோட அர்ஜென்டினானி வெளியே போயிருச்சு. இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கிற சமயத்துல 2014 வருஷத்தை தன்னுடைய ஆண்டுகளை முக்கியமான ஆண்டா கருதுறாரு. காரணம் பாத்தீங்கன்னா 2012 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல அதிகமான கோல் போட்ட வீரர் அப்படிங்கிற பேரை இவருக்கு கிடைக்குது. கிட்டத்தட்ட 91 கோல் போட்டிருக்காருங்க 2012 வருஷத்துல மட்டும். சரி 2014 வேற லெவல் டீம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய டீம் நல்லா டெவலப் பண்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா மிட்ஃபீல்டர்ஸ் நல்லா இருக்காங்க, அட் த சேம் டைம் வந்து பாசிங் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் வந்து டிஃபெண்டர்ஸ் எல்லாம் நல்லா இருக்காரு, கோல் கீப்பர் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டீமை ரெடி பண்ணாரு. ரெடி பண்ணிட்டு ஃபைனல் வரை கொண்டு போயிட்டாரு. ஃபைனல்ல செமையான ஆட்டம், ஜெர்மனி கூட செமையான ஆட்டம் ஆடிட்டு ஒரு 90 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. 113 நிமிஷத்துல க்ளோஸ் அப்படிங்கிறவரு கோல் போறாரு. அந்த கோல் போட்டதுக்கு அப்புறம் அர்ஜென்டினாவோட மக்கள் எல்லார் மனசிலும் கண்ணீர். காரணம் பாத்தீங்கன்னா அந்த மேட்ச லாஸ் பண்றாங்க. இதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா மெஸ்ஸி வந்து ரொம்ப உடஞ்சு போயிறாரு. தன்னால ஜெயிக்க வைக்க முடியல அந்த டீம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் ராஜினாமா பண்ணிடலாமா இல்லாட்டி நான் வந்து ரிட்டையர்ட் ஆயிடலாமா அப்படிங்கிற மனசுல ஓடிட்டே இருக்கு. இது எல்லாம் போயிட்டு இருக்கிற சமயத்துல 2014 வருஷம் 2016 வருஷம் கோப்பா கப்பு நடக்குது. அந்த கோப்பா கப்லயும் இறுதி போட்டி வரைக்கும் கொண்டு போயிறாரு. சிலி அணிக்கு எதிரான போட்டியில வந்து பெனால்டி ஷூட்ல வந்து லாஸ் பண்ணிடுறாரு. உடனே மீடியா ஃபுல்லா கான்ட்ரவர்சி, ஒரு மெஸ்ஸினால வந்து ஒரு பெனால்டி ஷூட்ல கோல் போட முடியும்னு. அன்னைக்கு உணர்ந்து ஐயோ என்னால கோல் போட முடியல அப்படின்னு ரொம்ப வெக்ஸ்ல இருந்து என்ன பண்றாரு, ரிசைன் பண்ணிடுறாரு. நான் வந்து இனிமேல் வந்து ஃபுட்பாலே விளையாடல, விட்டுருங்க பண்ண அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன் அந்த அளவுக்கு அவர் போறாருன்னா, அவருக்கும் கிறிஸ்டியானோ ரொனால்டோக்கும் ஒரு போட்டி இருக்குது. எப்பவுமே தெரியும் தலை தளபதி இருக்கிற மாதிரி அங்க ஃபுட்பாலையும் இவங்க ரெண்டு பேருக்கு கூடிய போட்டி. இவங்க ரசிகர் அவர்களை கிண்டல் பண்றதும் அவர் ரசிகர் இவர்களை கிண்டல் பண்றதும் அங்க வாடிக்கையாவே இருந்துச்சு. அப்ப என்ன பண்றாரு, சரி நம்ம ராஜினாமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமேல் ஃபுட்பால் விளையாடல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. இது எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா பாத்தீங்கன்னா பராக் ஒபாமா வந்து கால் பண்றாரு. ஏ ஏப் எப்படி பண்றாங்க, உங்க டீமோட எஃபெக்ட் தானே, டீம் தானே லூஸ் பண்ணிருக்கு, இந்த ஒரு மேட்ச் போட்டியில தோக்கறதெல்லாம் சாதாரண விஷயம், அதுக்காக நீ வந்து போட்டில இருந்து விளையாட கூடாது, ரிட்டையர்ட் ஆகக்கூடாது, மீண்டும் விளையாடு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த முடிவை வாபஸ் வாங்கிட்டு இன்னைக்கு வந்து அந்த கப்பை ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. 2021 வருஷம் இன்னைக்கு காலையில் நடந்த மேட்ச்ல அர்ஜென்டினா பிரேசில் எதிர்த்து வின் பண்ணி 1-0 ஜெயிச்சு கப்பு சூடியிருக்கு. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னு பாக்கும்போது, தான் எப்படி வந்து தன்னுடைய உள்ளத்தன்மைன்னு சொல்லி தான் அக்கள் கேலி பண்ணாங்களோ, இன்னைக்கு நான் வந்து உலகம் போட்டும் வீரரா மாறி இருக்கேன், அதுக்கு காரணம் என்னுடைய பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் கோல் போடும்போது கீழே கையை வச்சுட்டு மேல குத்துட்டு வானத்தை பார்ப்பாரு. காரணம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வெற்றியும் தன்னுடைய கோலையும் தன்னுடைய பாட்டிக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அந்த பாட்டி மட்டும் அன்னைக்கு என்கரேஜ் பண்ணாம இருந்திருந்தா இன்னைக்கு மெஸ்ஸி உங்க முன்னாடி வந்து நின்றுக்க மாட்டார். இதுல இருந்து ஒரு விஷயம் ஞாபகத்து வச்சுங்க, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அவமானங்களை தொடச்சுதான் இந்த வெற்றியை அடைஞ்சிருப்பாங்க. இந்த விஷயம் எதுக்காக நான் சொல்றேன்னா, ஒரு கிறிஸ்டியானோ ரொனால்டோக்கும் மெஸ்ஸிக்கும் கடுமையான போட்டி. அப்போ கிறிஸ்டியானோ ரொனால்டோ சொல்றாரு, என்னுடைய வாழ்வின் சிறந்த நண்பன் யார் என்று கேட்டால் நான் மெஸ்ஸியை சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் என்னுடைய ஆட்ட முறையில பல்வேறு இடர்பாடுகள் செய்வேன் ஜெயிக்கிறதுக்காக, ஆனா மெஸ்ஸி எப்படி நேர்மை ஆடணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்ககிட்ட தான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. என்னுடைய பையன் ரோல் மாடலா எடுத்துக்கணும், மெஸ்ஸியை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு கூட சொல்லுவாரு. அந்த அளவுக்கு மெஸ்ஸி மேல எல்லோரும் மேல நம்பிக்கையும் இருந்துச்சு. இப்ப பல்வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் மெஸ்ஸி பக்கம் சில கான்ட்ரவர்சியான விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு, அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். இதுல நல்ல விஷயங்களை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த மெஸ்ஸி தன்னுடைய பையனையும் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, ஃபுட்பால் கிளப்ல ஜாயின் பண்ண வச்சிருக்காரு. அதுல முக்கியமான கிளப் என்னன்னா, தன்னுடைய இளமை காலத்துல தன்னுடைய 4 வயசுல எந்த கிளப்ல சேர்ந்து விளையாண்டாரோ அதே கிளப் தன்னுடைய பையனை எடுத்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு அந்த கிளப் சொல்லியிருக்கு, இந்த கிளப் இந்த அளவுக்கு பேர் வாங்க முக்கிய காரணமே நீங்க தான், உங்க பையனுக்கு கோச் பண்றது எங்களுடைய கடமை, அதுல எங்களுடைய பொறுப்பை எடுத்துட்டு நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லுது. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய என்ன விஷயம், அவமானங்களை ஒவ்வொருத்தரும் தொடச்சா மட்டும்தான் அசாத்திய சாதனைகள் கூட உங்க முன்னாடி வந்து நிற்கும். உங்களுக்கு உண்டான அவமானங்களை நீங்க தூக்கி போடுங்க, வெற்றி உங்கள் வசம்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன்.